ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கண்களால் காண்பதையும் விட அதிகம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. இயந்திரங்களை இயக்குபவர்கள் மிகவும் ஆபத்தான விபத்துக்களை சந்திக்க நேரிடும். தங்களின் விரல்கள் கனரக இயந்திரங்களின் சுழல் சக்கரங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது விரல்களை இழக்க நேரிடும். அதிலும் பெருவிரலை இழந்தால் அது பெரிய துயரத்தை கொண்டு வரும். இவ்வாறு பெருவிரலை இழந்தவர்கள் தங்கள் எதிர்காலத்தை இழந்து விடவில்லை, மாறாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கின்றனர். பெருவிரலை பயன்படுத்தாமல் பல் துளக்குதல், சட்டையின் பொத்தான் மாட்டுதல், தலைமுடியை வாருதல், சூ அணிதல், சாப்பிடுதல் போன்றவற்றை முயற்சித்து பார். அந்த பெருவிரல் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் இத்தகைய ஒரு காட்சியை பற்றி விளக்குகின்றார். அதிகமாக கண்களுக்கு தென்படாதவர்கள், அதிகம் பேசாதவர்கள், நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக மற்றவர்கள் அவர்களை குறித்து கருதுவதாக உணர்வர். 1 கொரிந்தியர் 12:21. இது பேசப்படாத உணர்வு சார்ந்த கருத்து. சில வேளைகளில் அது சத்தமாகவும் தெரிவிக்கப்படலாம். தேவன் நம்மை ஒருவர் மீது ஒருவர் சம கரிசனையும் சம மரியாதையும் கொடுக்கும்படி அழைக்கின்றார். 25. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்கள். 27. இது நாம் பெற்றுள்ள வரங்களை சார்ந்து அல்ல, நம் அனைவருக்கும் மற்றவர் தேவை. நம்மில் சிலர் கண்களாயும் செவிகளாயும் உள்ளனர், அவர்கள் பேச வேண்டும். சிலர் பெருவிரலாயுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு முக்கிய பங்கு உள்ளது. சில வேளைகளில் கண்களால் காண்பதையும் விட அதிக பங்கு உள்ளது. கூறினவர் ஜான் பிளேஸ், நீ சபையின் கண்ணாய் இருந்தால் அங்கு பெருவிரலாய் இருப்பவரை எப்படி ஊக்கப்படுத்துவாய்? நீ உன்னை முக்கியமில்லாத நபராக கருதுவாயானால் 1 கொரிந்தியர் 12:27 மனனம் செய்து வைத்துக்கொள். அது ஒரு முக்கியமான சத்திய வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.